சாதனைகளோடு சரித்திரம் படைக்க உருவாக்கப்பட்ட கற்பக விருட்சங்களே, உங்கள் அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். கற்பு நிலை என்று சொல்ல வந்தார் இரு கட்சிக்கும் அஃது பொதுவில் வைப்போம். வற்புறுத்தி பெண்ணை கட்டி கொடுக்கும் வழக்கத்தை தள்ளி மிதித்திடுவோம். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரிநீர் பெண்கள் நடத்த வந்தோம். எட்டு மறிவினில் ஆணுக்கு இங்கே பெண் இழைப்பில்லை. மண்ணில் மாதராய் பிறந்திட நல்ல மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று விடுதலை கவி பாரதியார் பெண்களை பற்றி புகழ்ந்து கூறியுள்ளார். உலகை நகர்த்தும் இயற்கை கடிகாரம் பெண்கள். அப்படிப்பட்ட பெண்களை எவ்வாறெல்லாம் துன்புறுத்தினார்கள் தெரியுமா? அமெரிக்காவின் தொழிற்புரட்சி நகர் நியூயார்க். இங்கு நெசவு தொழிலில் பெருமளவு பெண்கள் ஈடுபட்டிருந்தனர். இவர்கள் 16 மணி நேரம் வேலை செய்து மிக குறைவான ஊதியத்தையே பெற்றனர். அந்த ஊதியத்தை பெறுவதற்கு கூட நிர்வாகத்தில் உள்ளவர்களின் உடற்பசிக்கு இணையினால்தான் கிடைக்கும் என்ற நிலை இருந்தது. 1957 நியூயார்க் நகரில் உழைக்கும் பெண்கள் கூடி குரல் எழுப்பினர். இதன் தொடர்பாக 1908 வாக்குரிமை கேட்டு கொதித்து எழுந்தனர். ஜனாதிபதி தியோடர் ரூஸ்வெல்ட்டே போராட்டத்தின் தாக்கம் கண்டு குலைந்து போனார். இதன் பிறகு 1910 ஹேகனில் அனைத்துலக பெண்கள் மாநாடு கிளாரோ ஜெக்கின் தலைமையில் கூடியது. அதன் தொடர்பாக சர்வதேச மகளிர் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த அமைப்பின் சார்பில் மார்ச் 19 அன்று ஜெர்மனி, ஆஸ்திரியா, டென்மார்க் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளில் இருந்து கலந்து கொண்ட மகளிர் பிரதிநிதிகள் முதல் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடினர். கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அரசன் லூயிஸ் பிளாங்க் பெண்களுக்கு வாக்குரிமை ஒப்புதல் அளித்தார். இந்த நாளை நினைவு கூறும் வகையில் மார்ச் 8 அன்று சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடுகிறோம். பெண் அன்பில் ஒரு தாய், பெண் அழகில் ஒரு தேவதை, பெண் அறிவில் ஒரு மந்திரி, பெண் வெறுப்பில் ஒரு நெருப்பு, பெண் வெற்றிக்கு ஒரு மாலை, பெண் நட்பில் ஒரு நேர்மை, பெண் கண்டிப்பில் ஒரு ஆசிரியர். மொத்தத்தில் பெண் தியாகத்தின் மறு உருவம். பெண்களின் தியாகம் பிறப்பு முதல் இறப்பு வரை, அது குடும்பத்திலும் சரி நாட்டிலும் சரி, பல பெண்கள் நாட்டு முன்னேற்றத்திற்காக அரும்பாடு பட்டுள்ளனர். இந்திய நாட்டின் விடுதலைக்காக ஜான்சி ராணி, வேலு நாச்சியார் போன்றோரின் தியாகம் மெய்சிலிருக்க வைக்கும். உலகை தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்த சாதனை நாயகிகள் பலர். நம் முன்னாள் முதலமைச்சர் ஜே ஜெயலலிதா தனது ஆளுமை திறமையால் இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்தார். கோவையை சேர்ந்த 98 வயது மூதாட்டின் அன்னம்மாள் தள்ளாடும் வயதிலும் கை கால்களை வளைத்து யோகாசனம் செய்யும் இவருக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி பெருமைப்படுத்தியுள்ளது. குடும்பம் நாட்டு முன்னேற்றத்தையும் தாண்டி விளையாட்டு வீராங்கனைகளாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றனர். நம் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பெண்களை பற்றி பெருமிதம் கொள்கிறார். யாதெனில் ஒரு நாட்டில் பெண்கள் எவ்வளவு தூரம் முன்னேற்றம் அடைகிறார்களோ அவ்வளவு தூரமே அந்நாடு முன்னேறும் என்று. நீ பூச்சி அல்ல நாம், மின்னணு யூகத்தின் சுடர்வழியே நாம். எனவே எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதனை தகர்த்தெறிந்து நாம் யார் என்று அனைவருக்கும் எடுத்துரைப்போம். வாய்ப்பளித்ததற்கு நன்றி.